கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் 19. வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:24-25. நாம் தேவனை பற்றி அறிந்த அறிவுக்கு தக்கதாயும் அவரது உதார குணத்துக்கு தக்கதாகவும் நம் உதார குணத்தை நாம் வளர்த்து கொள்வதை தேவன் விரும்புகிறார் என்ற பாடத்தை இந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகள் முற்றிலுமாக வறுமையில் விடப்படுவார்கள் என்று வேதம் எங்கும் கூறுவதில்லை. அவர்கள் கடந்த கால வாழ்வில் வசதி இருந்தபோது அதன் ஒரு பகுதியை தேவனுக்கு என்று பயன்படுத்துவதில்லை என்றும் கூறவில்லை. மேலே சொல்லப்பட்ட வசனம் இந்த பாடத்தை கொடுக்கிறது. அதாவது, அனுதினமும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை மிகவும் ஜாக்கிரதையாகவும் ஜபத்துடனும் அன்புடனும் எடுத்து வைத்து தேவன் நமக்கு கொடுக்கும் ஞானத்தின்படி தேவனுடைய ஊழியத்திற்கென்று அதை விதைப்பதற்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமேன்.